நீ வருவன் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ என் கூட இல்லைனாலும் உன் நினைவுகள் என் கூட தானே இருக்கு. அதை வச்சுதான் சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் சக்திகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சொல்ல போறாரு? தெரிஞ்சாதானே, தெரியாம இருக்கட்டும். நம்ம காதல் புனிதமானது, உதயுண்டது. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, தப்பு செய்யற கேள்வியா? அவனோட சக்தி இந்த அளவுக்கு படர்ந்துருச்சு. அத பிடிச்சு இழுச்சு, நல்லா காலை வச்சு இழு. எவ்வளவு இழுத்தாலும் வர மாட்டேங்குதுப்பா. ஆமா, பெருசா வளர்ந்ததெல்லாம் சீக்கிரத்துல வெளியில வராது. எப்பவுமே தேவைப்படுறது சீக்கிரம் கிடைக்காது. அது பயிர மேயாத வரைக்கும் நாம அதுகளை கொல்லக்கூடாது. பன்னியை கொண்டு வந்துட்டேன். எப்பவும் போல பன்னிக்கு பதிலா சோளம் தானே கொடுக்க போற? அதேதான், எந்த மாற்றமும் இல்ல. இந்த தடவை ரொம்ப மோசமா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப மோசமா தான் இருக்கு. அரசர் ஆள் எடுக்கிறாராம், படை வீரர்களை நல்லா பாத்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நிலம் இருக்கும்போது நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? வயசாக உடம்பு தளர்ந்து போயிடும். அந்த மாதிரி நேரத்துல தைரியத்தை நம்பிதான் வாழணும். அப்போ அந்த தைரியம் கூட நம்ம கூட இருக்குமோ என்னவோ. சரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுனா நான் குறைஞ்சா போயிடுவேன். நம்மளாம் மனுஷங்க தானே, மிருகம் இல்லையே. நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு கிழங்கு பிடுங்கி எடுத்துருவேன். மழை வந்துச்சுன்னா மொத்த இடமும் சேரும் சகதியமாயிடும். அப்புறம் யாராலையும் அதை பிடுங்கி எடுக்க முடியாது. உங்க அப்பா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி, கொஞ்ச நேரம் நீ அவர் கூட போயிட்டு வா. சரிப்பா. இந்த இதை பிடிச்சிக்க. இருந்து சாப்பிட்டு போலாமே. சரி, நீ விருப்பப்படுற சாப்பிட்டே போறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போகணும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம். ஆனா இப்போ அவனுக்கு குடும்பம் ஆயிட்டதுனால நான் அடிக்கடி வரதில்ல. அப்பா விவசாயத்தை விட்டுட்டு அரசரோட படையில சேரணுமா? அடப்பாவி, நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. அங்க சேர்ந்தா நிறைய பணம் கூட கிடைக்கும்னு சொன்னாரு. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு என்னதான் சம்பாதிச்சாலும் அது சந்தோஷமாவே இருக்காது. நான் பெரிய சொல்லலையே, சம்பாதிக்கிற வழிய சொன்ன. உஷாரா ஒதுங்குற போல இருக்கு. பேசிய ஆள கவுக்கிறது தானே உன் திறமை. அதே மாதிரி அடுத்தவங்க கால வர்றதுதான் உன் திறமை. கொஞ்சம் சிக்கன் வைக்கிறியா? அவருக்கு கொடுக்காதீங்க. எனக்கு சிக்கன் வேணும். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா?
என்ன நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்க? உனக்கே தெரியும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டா என்னையே திருப்பி கேக்குறீங்களா? இந்த கை உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனது. என் வார்த்தைகளை விட என் கை நிறைய சொல்லும். உங்க உழைப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும்? எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்கறதுதான், கொஞ்சம் அன்பு. கொஞ்சம் போதுமா? சரி, என்னால என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, நீங்களும் எங்க கூட வரலாம்ல? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் என் வேலையெல்லாம் முடிஞ்சதும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன? ஓகே. அவன் மட்டும் இல்லை, நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்க பொண்டாட்டி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு யாருமே இல்லையாமா? அப்பாவுக்கு நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்ல. அவரை சின்ன வயசுல இருந்து நோரிக் தான் வளர்த்தாரு. அப்ப நோரிக் தான் அப்பாவோட அப்பாவா? இல்ல, நோரிக் அவரை வளர்த்தவர். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவருக்கு சொந்தக்காரங்க தான். உங்க அப்பாவுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்ததே இல்ல. ஆனா அப்பாவுக்கு இப்ப குடும்பம் இருக்கு, அத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்தா அவங்களோட போரிட நம்ம படைகளால முடியல. தளபதி மட்டும் இல்லன்னா இந்நேரம் நானும் இருக்கு. பாத்து பாத்து மெதுப்பாவ. எப்படி இருக்க? நீ அதை கடிச்சு சாப்பிட்டா போதும்.
உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா சில பேர் நான் பொம்பளைங்கிறதுனால என்னை ஏமாத்த பார்த்தாங்க. ஆனா நான் எப்பேற்பட்ட பொம்பளைன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துட்டேன். நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்க. இன்னும் மாறவே இல்லை. நான் எதுக்காக மாறணும்? இப்படி ஒரு அடாபடி பொம்பளைய வச்சுக்கிட்டு உங்க அப்பா எப்படிதான் குடும்பம் நடத்துறாரோ? மணிக்குண்டு மேல இருக்காரு. நாமளும் போலாம். போலாம், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். போர்க்காலத்தை குறிக்கதான் இந்த மணிக்குண்டு செஞ்சாங்க. தப்பான கையில இழுத்த அவ்வளவுதான். வேடிக்கையா இருக்கு. கிரக்ஸ் மோசமானவங்க. அவங்க கிட்ட ஆயுதங்களும் இல்ல, தற்காப்பு கலையும் தெரியாது. நான் உங்க குதிரையை எடுத்துட்டு போலாமா? எங்க போற? ஸ்டோன் பிரிட்ஜுக்கு. யோ, வைஃபும் குழந்தையும் அங்கதான் இருக்கா? நானும் உன் கூட வரேன். அவர் வரலையாமா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. உன்னையும் குழந்தையையும் அவர் நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா? ஆமாம், அவரோட அன்பில் எந்த குறையும் இல்லை. அவங்கெல்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க தாத்தா? ஓ, அதுவா? இவங்க இனத்தை சேர்ந்தவங்க பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. போங்க, கிரக்ஸ் வராங்க. நீங்களும் ஜெஃபர் வீட்டுக்கு போயிடுங்க. இங்கேருந்து கிளம்புங்க. வீட்டுக்கு போகிறதா உங்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். தயாரா இருக்கியா? ஆ, தயார். போதும். என் கூட சண்டை போட பயமா இருக்கா? ரொம்ப தன்னம்பிக்கை தான் உனக்கு. நீ எங்க தோத்துற புரியுங்கிறதுக்காக தான் போதும் நிறுத்துன்னு சொன்ன. எத்தனை பேர் என்கிட்ட தோத்துருக்காங்க தெரியுமா? என்னைய சேர்த்துக்கோ. சும்மா சொல்லக்கூடாது. நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற. என்னதான் திறமசாலியா இருந்தாலும் நீ பொம்பளை தானே, உன்னால என்ன செஞ்சிட முடியும்? நான் பொண்ணா இருக்கலானா எனக்குள்ளயும் வீரம் இருக்கு. டாரிஷ், படைகளை தயார் பண்ண. அந்த கிரக்ஸ் நம்ம நாட்டை அழிக்க தொடங்கிட்டாங்களா? இந்த வெயில என்னால தாங்கவே முடியல. இது மன்னரோட உத்தரவா? நான் சொன்னா போதாதா? மன்னிக்கணும், என்னால முடியாது. மன்னரோட சொந்தக்காரனா, எனக்கு மரியாதை கொடுக்க காத்துக்க. மரியாதைங்கிறது கேட்டு வாங்கறது இல்ல. தப்பு பண்ற. மரியாதை என்னோட பிறப்புரிமை.
அவ மணிக்குட்ல இருக்கா? நீ கே, நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துறேன். அப்பா இரு, வாக்சின் இந்த வாளை எடுத்து உள்ள போங்க, கதவை சாத்திக்கங்க. உள்ள வாப்பா. நான் வரேன், சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். எனக்கு கீழ்படுத்திதான்டா எவனும் நடக்கணும். எனக்கே கட்டளை இடறியா? நீ யாருடா? முடிஞ்சா இவங்களை காப்பாத்திக்க. Come on.
அவங்க பயந்து ஓடுறாங்க. தெரியல, அவளை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல. ஒருவேளை அவ தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு ஃபார்மர்னு ஒருத்தன் இருக்கானே, அவனை பத்தி சொல்லு. இந்த நாட்டின் குடிமக்களே, உங்களுக்காக இந்த அரசாங்கம் பரிதாபப்படுகிறது. நடந்த சம்பவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மக்களை அவங்க கொண்டுட்டு இருக்கும் போது உங்க படை எங்க போச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். மன்னரையை எதிர்த்து பேசுற அதிகாரம் இங்க ஒருத்தருக்கும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அரசருடைய பட கோட்டையை மட்டும் இல்ல, மக்களையும் காப்பாத்தணும். மன்னருக்கு எதிராக பேசிட்டாங்களேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. பணைய கைதிகளை அப்படிப்பட்டவங்களை மன்னர் தான் காப்பாத்தணும். பணைய கைதிகளை கொண்டு போயிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்து அவங்கள பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போயிருந்தா என்ன நோக்கத்துக்காக பிடிச்சிட்டு போனாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப அது முக்கியம் இல்ல. போராடுறதுக்கு தகுதியான வீரர்கள் வேணும். உங்கள யார் இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. உதவி தேவைப்படுறது அரசருக்கு இல்ல, இப்ப பணைய கைதிகளை இருக்கிறவங்களுக்கு தான். நாங்க அவங்களை காப்பாற்ற போறோம். அரசரையே எதிர்த்து பேசுறியா? நான் உன்னோட இருக்க. வீரர்களே, அவங்கள விட்டுடுங்க. அவங்க இஷ்டம் எதுவோ அப்படியே நடக்கட்டும்.
அரசரையே நீ எதிர்த்து பேசியிருக்க. இதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் இருக்கிறத எடுத்து சொல்ல, அவ்வளவு என்ன நடக்க போகுதோ. சரி சரி, ஆக வேண்டியதை பார்ப்போம். நீங்க எங்க? உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமே. மகாராஜாவோட உயிர் தானே உங்களுக்கு முக்கியம். இல்ல இல்ல, எனக்கு போர் உடைகளை பிடிக்கல. உங்ககிட்ட குதிரை இருக்கா? இருக்கு. கொஞ்சம் வயசானது, ஆனாலும் பலமானது. வயசானது ஆனா பலமானது. ஏன் வழியில் நிக்கிறார்? இல்ல, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் உங்களை ஒன்னு கேட்கலாமா? என்ன நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்க? உனக்கு தெரியாதா? மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். எனக்கு அது முக்கியம் இல்ல. எதையும் உடனே முடிவு பண்ணிடாத. நீ செய்ய போற இந்த உதவி நாட்டு அரசனுக்குன்றத மறந்துடாத. இந்த பாலத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என் சின்ன வயசுல இங்க வந்திருக்க. என் வாழ்க்கையில பல நாட்கள் நான் இங்க கழிச்சிருக்கேன். இங்க வந்துட்டா நேரம் போறதே தெரியாது. நீ என்ன யோசிக்கிற? நம்மளால இதை தாண்ட முடியுமா? முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்ல. இப்படி மொட்டையா சொல்லிட்டு போனா எப்படி? அவனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். முயற்சி பண்ணுங்க. சரி, நான் போறேன். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். அவனை பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜாக்கிரதையா வர வழிய பாரு. வாங்க கிளம்புங்க. உங்களதான் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டது நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்துதான். உங்களுக்கு அப்புறம் நான் வந்துதானே ஆகணும். வரலன்னா யார் விட்டது? மன்னா, நீங்களா? வேலை நேரத்துல என்ன தூக்கம்? இங்க எத்தனை பேர் காவலுக்கு இருக்காங்க? நான் ஒருத்த மட்டும்தான் இங்க காவலுக்கு இருக்கேன். நீ மட்டும்தான்? பலசாலியான நீ இப்படியா கேவலமா நடந்துக்குவ? ஆ
அரசர், மற்றவங்களும் படையை திரட்டிட்டு வரத்துக்காக போன சமயத்துல நீ இப்படியா கேவலமா நடந்துக்குவ? இந்த அரண்மனையை உன் பொறுப்புல விட்டுட்டு போ. ஆனா நீ இங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற அரசே, நான் இங்க என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு. அவன் இங்கிருந்து இழுத்துட்டு போங்க. தப்பு பண்றீங்க. உதவாக்கற நீ வெறும் வேலைக்கார, புரிஞ்சுதா? ஆனா மன்னர் அப்படி ஆணை இட மாட்டாரு. நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ஒரு கிழ நாய் இங்க ஆட்சி பண்றதை என்னால தாங்கவே முடியல. உன்னால முடியுமா முடியாதா? நீ ரொம்ப அவசரப்படுற, இருந்தாலும் உன் ஆசைப்படியே சேர. சந்தோஷம். காலியன், ஏன் இப்படி திடீர் திடீர்னு வந்து நிக்கிற? என்ன புதுசா கேக்குற? திடீர்னு வர்றதுதானே என்னுடைய பழக்கமே. இப்படி அனுமதி இல்லாம வர்றது தப்புன்னு உனக்கு தோணலையா? அது உனக்கு தப்பா தோணும்னு எனக்கு தோணல. நீ நினைச்சப்பெல்லாம் இங்க வர்றதுக்கும் போறதுக்கும் நான் ஒண்ணும் வெப்பாட்டி இல்ல. சொன்னது புரியுதா? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? உன்னை பார்க்கணும்னா நான் ரகசியமா தான் வர முடியுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? உன்ன ஒரு எதிரியா தான் எங்க அப்பா பாக்குறாரு. நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இப்ப அதெல்லாம் எதுக்கு? இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எங்க அப்பா ஏன் உன்னை வெறுக்கிறாரு? முதல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு. போது, நிறுத்து. உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல. அந்த மன்னர் கூட இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. என்ன பத்தின தப்பான அபிப்பிராயத்துல நான் இருப்பாரு. யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். நான் நினைக்கிறத மட்டும் தான் செய்வேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. தயவு செஞ்சு திரும்பி வராத. இப்ப என்னையே போக சொல்றியா? உனக்கு உன்னோட சக்திகளை வெளிப்படுத்தினதே நான் தான். அதை மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசாத. அது எதையுமே நான் மறுக்கல. ஆனா பேசாதன்னு சொன்னேன். வணக்கம் அரசே. நேத்து நடந்த தவறுகளுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அரசே. சாரி சாரி, மன்னிச்சிட்டேன் சொல்லு. நன்றி. நான் உட்கார்லாமா மாமண்ணா? யாருங்க? எனக்கு தெரியும், நீ போலாம். நீங்க என்ன மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க என்னோட மாமாவாச்சு. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா நான் கண்டிப்பா மாறுவேன். ஒரு புது மனிதனா மாறி உங்க மனசுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். நான் தான் உங்களுக்கு சரியான வாரிசுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சாப்பிடு.
உண்மையிலேயே இன்னைக்கு உங்ககிட்ட சில நல்ல மாற்றங்கள் தெரியுது. பரவாயில்ல, நல்லாவே பேச கத்துக்கிட்ட. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய மாற்றத்துக்காக கொடு. ஆனா நீ திருந்திட்டேன்னு உணர்த்துறதுக்கு காலையிலேயே ஒயின் குடிக்கிறது நல்லது இல்லையே. சரியா சொன்னீங்க, இது தேவையில்லை. உங்க நீண்ட ஆயுளுக்காக. ஸ்டோன் பிரிட்ஜோட தெற்கு பகுதியில் தான் கிரக் படைகள் கடைசியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதலை சமாளிக்க முடியாத மக்கள் வடக்கு பக்கம் தப்பிச்சு போயிருக்கணும். அப்போ நம்ம தாக்கலாம்ல? கிரக் படை எப்படி தாக்குதல் நடத்துவாங்களோ அதே மாதிரி தாக்கணும். எனக்கு என்னமோ இது நல்லதா தோணலை. யாரும் இந்த காட்டுக்குள்ளே போனதில்லை. இந்த காடு மலைக்குள்ளே தான் போகுது. எப்படியும் கிரக்ஸ் வரத்தான் போகிறாங்க, அவங்கள நாம் சந்திக்க தான் போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே செடி கொடி மரங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே போயிட்டால் இருட்டாடும், எப்படி நம்ம தங்கிறது? தீப்பந்தம் வச்சுக்கலாம். தீப்பந்தம் அவங்க கண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சால் தெரியட்டும். கொஞ்சம் இரு. மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த காட்டுக்குள்ளே பேய்கள் உழவர் தான் சொல்கிறாங்க. நல்லவங்களை கடவுள் காப்பாற்றுவார்னு கூட சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. சரி வாங்க, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. எனக்கு சுத்தமாக வழியாக தெரியல. வயசாயிடுச்சுல, எதுவும் தெரியாது. என்னை பார்த்தா கிண்டலா போச்சுல. அப்படியே இருக்கு. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? எங்களை இறக்கி விடு. விடலன்னா என்ன செய்வ? நீ திறமசாலிதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இங்கிருந்து வெளியில போயிடுங்க. இந்த வழியா கடந்து போறோம், அவ்வளவுதான். போங்க, ஆனா திரும்பி வராதீங்க. தேவையில்லை, நானே எழுந்துக்கிறேன். போராது. இதுன்னு உங்களை மாதிரி அடிச்சுக்கிட்டு சாக நாங்க விருப்பப்படல. அரசே, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? உங்க அப்பா எனக்காக ஒரு வேலை செய்ய போயிருக்காரு. நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. எங்க அப்பா ஏதோ ஆபத்தில் இருக்காருன்னு எனக்கு தோணுது. என்னோட ஆலோசகராக உங்கள் அப்பாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. உன்ன மாதிரி பெண்கள் பதட்டப்படாமல் இருந்தால் தான் வெளியில் போகிற ஆம்பளைகள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். நீங்களும் என் அப்பாவும் இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான் என்ன நடத்துறீங்க. அது தப்பு. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். நம்ம நாட்டை இப்போ இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் மந்திரத்தால உருவாக்கப்பட்ட இருட்டு. அதை தடுக்கதான்
உங்க அப்பா போயிரு. எனக்கு என்னமோ பண்ணுது. நீயும் அரசரோட சேர்ந்து சாப்பிட்டியா? நீ என்ன பண்ண? நீ தான ரொம்ப அவசரப்பட்ட, எல்லாத்தையும் மாத்த சொன்னல. அதனாலதான் அரசரோட சாப்பாட்டுல விஷம் வச்ச. எனக்கு விஷம் வச்சு என்ன கொல்ல பாத்தியா? நீ அதை சாப்பிடுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? புலம்பாத, அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. கொடு. இப்பவாவது இங்க யார் உண்மையான பலசாலிங்கிறத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நான் உனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்துட்டேன், இனி நீ எனக்காக என்ன செய்ய போற? அரசரோட உணவுல யாரோ விஷத்தை வச்சிட்டாங்க. அப்போ மன்னரோட உயிருக்கு இப்ப வரைக்கும் இந்த ஆபத்து அல்ல. அவர்கிட்ட சொல்லிடு. உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஃபாலோ கோட்டையை விட்டு வெளியேறிடம் கூடவே ரெண்டு படைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். இன்னுமா புரியல மன்னருக்கு விஷம் வச்சது யாரு? புரியுது, இப்ப புரியுது. இப்ப எங்க போறோம்? வடக்கு திசையில நம்ம நண்பர்கள் படை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு படைகளோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்தா நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நமக்கு எப்பவுமே வெற்றி தான். எனக்கு என்ன கேலியன் மேலேயும் சந்தேகமா இருக்கு. தளபதி இந்த பயணத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அரண்மனையில் எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க? மூணுல ஒரு பங்கு. கிரக்ஸ் வேகமா வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்களோட தலைவன் கேலியனோட சக்தி அதிகமாயிட்டு வருது. நம்ப முடியல, எப்படி ஒரு தனியாளா இருந்து இவ்வளவு நாச வேலைகளையும் பார்க்க முடியுது? என்ன காட்டி கொடுக்க நீயே காரணமாயிட்டியா? அந்த அளவுக்கா என்ன நீ வெறுக்கற? அவன் நல்லவே நினைச்சு அவன் நம்மளை பிரிச்சிட்டான். என்னுடைய மந்திர சக்தியை அவனுக்கு சாதகமா ஒன்ன வச்சு மாத்திக்கிட்டான். நம்ம நாடு அழிய போகுது, அதுக்கு முக்கியமான காரணம் நீ செஞ்ச தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. வெளியாட்களை நீங்க ஏன் வெறுக்கறீங்க? நாட்டுக்குள்ள உங்களை மாதிரி ஆளுங்க தான் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. அதெல்லாம் வேண்டாம். அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வெளியாளுங்களை யாரையும் நான் உள்ள அனுமதிக்கிறதே இல்ல. கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுலதான் அமைதியே இருக்கு. நீங்க தேடி வந்த இடம் இதுதான். நான் வரேன். வேற ஏதாவது திட்டம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல.
என்ன கொல்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம எதிர்த்து போராடணும். உத்தரவு கொடுங்க மன்னா, விஷம் வச்சவன் தலையெடுத்துட்டு வர்றான். உங்களால எப்படி இதை மன்னிக்க முடிஞ்சது? நாம இப்ப பொறுத்துதான் ஆகணும். அதே சமயம் கோபம் இருக்கு. கிராக்ஸ் நாம தாக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நாம தாக்கணும். விஷம் வச்சது யாரு? எங்க சந்தேகம் எல்லாம் உங்க சொந்தக்காரன் மேலதான். ஃபேலோ இங்கேருந்து ஓடி போயிட்டான். அவன் தனியா போகல. அரசே இங்கேருந்து 11-12 படைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். தாக்க தயாரா இருங்க. நாளைக்கு காலையில படைகளோட நாம அங்க போறோம். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? உங்க வாழ்க்கை முடிவுக்கு வரப்போறது உண்மைதான், ஆனா அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இங்கதான் பழைய கைதிகள் இருக்காங்களா? சரியா தெரியல. எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவ இங்கதான் இருக்கா? சந்தேகமே இல்லை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விடுங்க. ராஜ துரோகிகளே, பந்தாட வேண்டிய நேரம் இது. இந்த போர் மன்னரோட தலைமையில் நடத்த போறோம். வெற்றி நமதே! உத்தரவிடுங்கள் மன்னா. வீரர்களே, தர்மத்திற்காகவும் நேர்மைக்காகவும் போராடுவோம். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஃபார்மர். நீ ரொம்ப ஆபத்தானவன் நான் தெரியல. உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேரை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்குவேன். என்னோட ஒரே பார்வையில எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா உன்னை மேலோட்டமா கூட என்னால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? யார் நீ? பதில் சொல்ல. எங்க இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க அவரை காணோம்? எங்க என் குழந்தை? எங்க இருக்கான்? அவன் அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா, அவன் வீட்டுக்கு தான் போனான். ஆனா போற வழியில அவன்
அந்த குடும்பக்காரங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிட்டான். பார்த்தோம், நாங்க தான் அவனை புதைச்சோம். பார்மர் கண்டிப்பா வருவோம், பொண்ணை காப்பாத்துவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு நீ தேவை, அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அவனை இங்க கூட்டிட்டு வரும். நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஃபார்மர், அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட மாட்டேன். காயம் பலமா தான் இருக்கு. எழுந்துரு, இந்த மருந்த குடி. என்னாச்சு? எனது மருந்துதான், இந்த குடி. என்னோட சக்தி அழிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. என்னுடைய மந்திர சக்தியை அவருக்கு சாதகமா ஒன்னவைக்கு மாத்திக்கிட்டான். போது, நிறுத்து. நான் நினைக்கிறத மட்டும்தான் செய். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல. அதுக்கு முக்கியமான காரணம் நீ செஞ்ச தப்புதான். ஆரம்பத்திலேயே எங்க அப்பா பேச்ச மட்டும் கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சரி விடுங்க, அவன் அவ்வளவு சீக்கிரத்தில் விடவே மாட்டேன். சொன்ன நண்பர்கள் இவங்க கச்சாச்சு. சரியா சொன்ன, பாக்கிறதுக்கு மிருகம் மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு என் மேல விசுவாசம் அதிகம். இவரை கூட்டிட்டு போய் அரசரோட கூடாரத்தில் படுக்க வைக்க, அப்படியே என் குதிரைக்கு தீனி போடுங்க. போங்க. இவனை காப்பாத்தான் போயிட்டு வந்தீங்களா? இவன் அந்த ஃபார்மர் தானே? சரியா சொன்ன. அது சரி,
இந்த சாதாரண விவசாயிக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அரசர் இவன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு. அவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. அரசருக்கே அது தெரியாது. உங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இவனு எனக்கு தெரியும். போன தடவை என் பேச்ச கேட்காம அவன் போனா. தேவைப்பட்டது செய்ய போல. உங்களுக்கு இந்த ஃபார்மர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம கடைசியா இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். எல்லாரும் தான் கஷ்டப்பட்டிருக்கோம். இவன் மேல மட்டும் என்ன அக்கறை? அதுக்கு காரணம் இருக்கு. இவன் உங்களோட மகன். ஃபார்மருக்கு நாரிக்னு ஒரு நண்பர் இருக்காரு. ஒரு காலத்துல ராணியோட குதிரைகளை அவர் தான் பாத்துக்கிட்டாரு. படைய திரட்ட நான் அந்த கிராமத்துக்கு போனப்போ அவரை நான் அடையாளம் கண்டுகிட்டேன். டாக்ஸி பாஸ்ல நம்ம போரிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கன்னு நினைக்கிறேன். நாம தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாரிக் ஒரு 3 வயசு பையனை கண்டெடுத்தான். அந்த பையன் தான் இந்த ஃபார்மர், உங்களுடைய மகன். இந்த கதையை நீ நம்புறிய? வயசு அதிகமாயிட்டதுனால மூளை கொஞ்சம் மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இவரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. நீ தான் அரசரோட மகன் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அநாத. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். இந்த திமிரு பிடிச்சவனையா என்னோட மகன்னு சொல்ற? எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லை. என்னோட எல்லா மகன்களும் போரில் இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்? எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நீ தானே சொன்ன. இப்போ தேவையில்லாமல் ஏன் பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு எது நல்லதுன்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நாம் எல்லாரும் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தோம். அந்த குழந்தையை நான் கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு கூட்டு வந்திருந்தா எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால தான் அவன் அங்கேயே வளரட்டும்னு விட்டுட்டேன். 30 வருஷமாக எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த இந்த ரகசியத்தை நேரம் வந்ததால் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். இப்ப வேற வழி இல்ல. அரசருக்கு இந்த சமயத்துலதான் உன்னுடைய உதவி தேவை. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கு நீ சாதாரண ஆள் இல்ல. அரசருக்கு உதவி தேவை. எனக்கு அரசர் முக்கியம் இல்ல. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் மனைவியும் நண்பர்களும் தான் எனக்கு இப்ப முக்கியம். அது சரி. இப்போ நீ எங்க புறப்பட்ட? இந்த நாடே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன் மனைவியோடையோ நண்பர்களோடையோ எங்க போய் வாழ்வ? இதான் உன்னோட முடிவுன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு ராஜ துரோகி. உனக்கு தண்டனை நிச்சயம். இவனுக்கு ஆதரவா யாரு செயல்பட்டாலும் அவங்களும் தண்டிக்கப்படுவாங்க. துரோகிகளுக்கு இங்க இடம் இல்ல. வீரர்களே, தளபதி டாரிஷ் மன்னருக்கு விஷம் வச்சுட்டு அந்த பழிய என் மேல போட பாக்குறாரு. உன்னுடைய எண்ணம் பலிக்காது டாரிஷ். இந்த மாபெரும் ராஜ்யத்துக்கு இனி நான் மட்டும்தான் அரசு. என்னுடைய ஆணைக்கு கீழ்ப்படுகிறதுதான் உங்க வேலை. நீ பகல் கனவு காண்றத நிறுத்து. என்ன அது பலிக்காது. என்னைக்குமே அது நடக்காது. எங்களை மன்னிச்சிருங்க மன்னா. இவன் பேச்சை கேட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம்.
வாங்க. டேய் துரோகி, ட்ரக்ஸ் படையினர் நம்ம விட எண்ணிக்கையில் அதிகமா இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட வீரம் இல்ல, விசுவாசம் இல்ல. நாம எல்லாம் சுத்தமான வீரர்கள். ரத்த வெறி பிடிச்ச அலைகிற அந்த மிருகங்களை அழிச்சே தீரணும். எங்களுக்காக போராட மாட்டேன்னு சொன்ன, நான் என் கடமையை செய்யற அவ்வளவுதான். நீ எங்களுக்காக சண்டை போறதுல எனக்கு சந்தோஷம் தான். அப்பதான் நீ என் கண்காணிப்புலயே இருப்ப. தளபதி புறப்படுங்க. நீங்க தயாரா? தயார், வாங்க.
நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. சரியா சொல்லு. நன்மையோட நல்ல சந்தர்ப்பம். Yeah.
நீங்க தான் மறுபடியும் சந்திப்போம். வாங்கடா. இதுவும் உனக்கு தற்காலிக வெற்றி தான். நான் ஒரு அடிமையா வாழ மாட்டேன். இப்ப நீங்க வாழறதே அடிமை வாழ்க்கை தானே. இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும். வேண்டாம், அது நடக்காது. இந்த காட்டுப்பகுதிக்குள்ள நாம எதுக்காக வந்துகிட்டு இருக்கோம்? இப்படி போனாதான் அரண்மனைக்கு சீக்கிரம் போக முடியும். அங்க அரசரும் இல்ல, படைகளும் இல்ல. அரண்மனை இப்ப நமக்கு சொந்தம். ஓ, வாங்க இங்கிருந்து போயிடலாம். இங்க பாருங்கடா, அரண்மனைக்கு ராணி தேவையாச்சு நினைச்சுக்கிட்டே வந்த. இந்த காட்டுல தனியா கஷ்டப்படுறத விட என்னோட ஆசை நாயகியா வந்துற. மரியாதையா பேசு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா மரியாதை? உன் நடவடிக்கை உன் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி இல்ல. நடவடிக்கை, நல்ல பழக்கங்கள், இதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் உனக்கு தெரியாதா? நான் நான் வலையில மாட்டாத திமிங்கலம். நான் யார்கிட்டயும் சிக்க மாட்டேன். ஒரு நம்பிக்கை துரோகி. இவனை மாதிரி ஆளுங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சட்டத்தை மீறி நீ சட்டத்தை பத்தி பேசுற. இவனை என்கிட்ட விட்டுருங்க.
ஆசைப்பட்ட மாதிரி வீர மரணம் நீங்க கொடுத்து வச்சவர. எனக்கு அப்புறம் மன்னனாக போறவன நம்பித்தான் ஆகணும். நீ அங்க சண்டை போட்டதை பத்தி என்ன நினைக்கிற? அது வெறும் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறியா? ஆனா நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நான் உங்ககிட்ட உண்மையான வீரத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீ மனசாட்சி உள்ளவ. அதனால மன்னன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவ. புத்திசாலித்தனத்தை உபதேசமா எடுத்துக்கணும். ஒழுக்கத்தை உன் கூட பிறந்ததா நினைக்கணும். இனிமே உன்னால அடுத்தவங்க வாழ்ந்தாங்கன்னு சரித்திரம் சொல்லணும். இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். நீ குழந்தையா இருந்தப்ப ஒவ்வொரு ராத்திரியும் நான் இதை தான் சொல்லியிருக்கேன். வேற யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. வாழ்க்கை நான் எவ்வளவு பெரிய கஷ்டம் இனிமேதான் உனக்கு புரிய போகுது. நான் ஒரு சாதாரண விவசாயி. தெரியும் தெரியும். அப்படி இருக்கதான் விரும்புறேன். நம்ம நாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க ரெண்டு போகம் விதைப்பாங்க. அது நிலத்தை அழிச்சிடும். இல்ல, அதனால நிலத்துக்கு ஒன்றும் ஆகாது. கடல் பாசி காப்பாத்தும். கடல் பாசி கடல் நின்று நிலத்துக்கு வந்து அதுக்கு உரமா பயன்படும். நீயும் அப்படித்தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் இந்த நாட்டு ராஜா. அதனால நான் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். அது என் கடமை. நீயும் இதை ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ. பதவிக்காகவும் நிலத்துக்காகவும் சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் விதி. எனக்கு இதுல நான் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நான் என்னைக்கு சமாதானத்தை விரும்புறவன். அப்புறம் எதுக்காக சண்டை போட்ட? சமாதானம் அது வெறும் கனவு. ஒருவேளை நீ அரசனானா அந்த கனவு நினைவாகும்னு நான் நம்புறேன். என் வலி உங்களுக்கு தெரியாது. இந்த சண்டையில நான் என் மகனையே இழந்திருக்கேன். உன் மகன் எனக்கு பேரங்கிறது மறந்துடாத.
ஹேலன், சொல்லுங்க. படைகளை வடக்கு திசை நோக்கி கூட்டிட்டு போங்க. நம்ம எதிரிங்க அங்கதான் இருக்கணும். சரி, வாங்க. தளபதி, என்ன அங்க பாருங்க. எனக்கு இது எதிர்பாராத பரிசு. இந்த துரோகியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க மன்னர் இன்னும் உயிரோடவா இருக்காரு? பேக்ல உங்க வாளை உனக்கு கொடுங்க. கவசத்தை கழட்டு. நல்ல சந்தர்ப்பம், இதுக்குதான் காத்துட்டு. என் கூட மோதி நீ ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா தாலேஷ்? உன் தன்னம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னை எதிர்க்கிறவனோட கதி என்னன்னு எல்லாரும் பாருங்க. இந்த யுத்தம் உன்னோட கடைசி யுத்தம் அமைய போகுது. சாவு, உன்னை கொல்லாம விட மாட்டேன். வீரர்களே, நமது மன்னர் இறந்து விட்டார். நமது மன்னர் இறந்து விட்டார். இதை நான் நம்ப மாட்டேன். நான் தாண்டா உன் அரசன். உனக்கு அதுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மோட்டாள். என் அன்பான குடிமக்களே, உங்கள் மன்னன் வாழ்க! வாழ்கன்னு சொல்லுங்க, வாழ்கன்னு சொல்லுங்க. சும்மா நீட்டிக்கிட்டே நிக்காத. போத, நிறுத்துங்க. படை வீரர்களே, வருத்தத்திற்குரிய செய்தி ஒன்று. நம்ம மாமன்னர் நம்மளை விட்டு போயிட்டாரு. நான் உறுதியா சொல்ற, இவன் தான் பதவிக்காக நம்ம மன்னரை கொலை செஞ்சிருக்கான். நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்தின்படி இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே உண்டு. உங்களுடைய வருங்கால மன்னன் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடையவன். உங்களில் ஒருவருக்கும் தெரியாதவர் மன்னரின் இளைய மகன். இதோ இந்த ஃபார்மர்.
எழுந்திருக்க. இந்த மாதிரி மண்டிகிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் என்னைக்குமே உங்களில் ஒருத்தராக இருக்கத்தான் விரும்புகிறேன். நீங்கள் என்ன மன்னராக பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, என் நாட்டை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சுத்தமான வீரர்கள். நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் மண்டியிட தேவையில்லை. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் எதிரிகள் கிட்டிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறது. அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதையெல்லாம் உடைச்சி நாம் முன்னேறுவோம். வெற்றி நிச்சயம் நமக்கே. அவங்க இங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, எல்லாரையும் கொண்டு போய் அடைங்க. அவளை மட்டும் இங்க பண்ணுவோம், நீங்க போங்க. உண்மையை சொல்லு, உனக்கும் ஃபார்மருக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குன்னு கண்ணே சொல்லிடுச்சு. இப்ப அவன் உன்னை தேடி இங்க வருவான். அவர் நிச்சயம் இங்க வரமாட்டார். என் கணக்கு என்னைக்கும் தப்பாகாது, அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா இப்ப அவனுக்கு என்ன அழிக்கணுங்கிறத விட உன்னை காப்பாத்தணுங்கிறது முக்கியம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா சொல்றேன், அசையாத. உனக்குள்ள அவன் இருக்கான், அவனை நான் உணர்றேன். அதாவது ரத்தம் உனக்குள்ள இருக்கு. அவனோட குழந்தைய நீ சுமந்துகிட்டு இருக்க. உனக்கு எந்த ஊரு? இங்கிருந்து தப்பிக்க முடியுமா? நிச்சயம் தப்பிக்கலாம். ஆறுதலா இருக்கு, ஆனா இங்க இருக்கிற காவலை பார்த்தாதான் பயமா இருக்கு. சாந்தி அடையட்டும். அவ்வளவு பெரிய படையை எப்படி தோக்கடிக்கிறது? வீரத்தால முடிக்க முடியாததையும் விவேகத்தால முடிச்சு காட்டலாம். சுத்தி வளைச்சு பேசாம தெளிவா சொல்லுங்க. மொத்த படைகளையும் கூட்டிட்டு போய் அவனை தாக்குறத விட ஒரு சிலர் மட்டுமே போய் அவனை தாக்குவோம்னு சொல்றேன். அப்ப நேரத்தை வீணடிக்காம கிளம்பலாம். குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆபத்துல இருக்கும் போது ஒரே ஒரு பெண்ணை காப்பாற்ற போறது நியாயமா? அந்த ஒரு பெண் நம்மளுடைய மகாராணியா இருந்தா நம்ம காப்பாத்தி தானே ஆகணும். எந்த உயிரா இருந்தாலும் அது நம்ம நாட்டை சேர்ந்ததுதானே. மரியல, உனக்கு இதுதான் சந்தர்ப்பம். குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். நானும் உங்க கூட போராடணும்னு விருப்பப்படுறேன். எங்களுக்கு இப்ப யாரும் தேவையில்லை, தேவைப்படும் போது சொல்றேன். நான் இந்த மண்ணில் பிறந்தவ, இந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். தைரியத்தை நான் பாராட்டுறேன். உங்க பாராட்டுக்கு என் நன்றி.
இவ நம்ம கூட வர்றதா இவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ எங்க கூட வரலாம். உங்களுக்கு உதவி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யார் அவங்க? வாங்க காட்டுறேன். நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச? எப்படியோ தப்பிச்சிட்டேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யலானு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். இந்த போர் சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு சொன்ன? அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நான் சொல்றேன். எந்த காலத்திலயும் போர் மூலமா ஒரு முடிவு கிடைச்சதா சரித்திரமே இல்ல. எங்க காட்டை பாதுகாக்கவும் உங்களுக்காகவும் நாங்க போராடுறோம். இதுதான் கேலியனோட கோட்டை. காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு கோட்டையை அமைச்சிருக்கா. அவ்வளவு பாதுகாப்பா? இங்கிருந்து போகிறது கஷ்டம்தான். உள்ள எப்படி போறது? என்னால போக முடியும். ஆனா நீங்க எப்படி? நான் வழி கண்டுபிடிக்கிறேன். இதத்தான் பழம் நழுவி பால்ல விழுதுன்னு சொல்லுவாங்க. நீ வந்ததால அவன் என்கிட்ட வந்துதான் ஆகணும். உன் பகை என்கிட்டயும் என் புருஷன் கிட்டயும் தானே? என் கூட வந்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள எதுக்காக சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? அவங்கள தயவு செஞ்சு வெளியில விட்டுட. தவளை கிட்ட பாம்பு இறக்கம் காட்டாது, பாம்பு கிட்ட பருந்து இறக்கம் காட்டாது. அதே மாதிரி இறக்கத்தை என்கிட்ட எதிர்பார்க்கறது உன்னோட முட்டாள்தனம். நீ சொல்ற மாதிரி அவங்கள வெளியில விட்டுட்டா, அதுக்கப்புறம் வர விளைவுகளை யார் சந்திக்கிறது? இருந்தாலும் நான் சொல்றது என்னோட வார்த்தைக்கு தான் மத்தவங்க அடிபணியணும். எனக்கு யோசனை சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் கிடையாது. என்னை எதிர்க்கிறவன் புருஷன மட்டும் இல்ல, அவனோட கருவையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. கொண்டுடு, இப்பவே கொண்டுடு. அனுபவிக்க வேண்டியது அழிச்சிருவனா? இந்த முயற்சியில நீதான் அழிய போற. தப்பு கணக்கு போடாத, என்ன அழிக்க முடியாது. நான் சாதிக்க பிறந்தவன், பார்க்கத்தான போற. எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. அவங்க அவங்க இடத்துல தயாரா இருங்க. எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க. தயார். வீரர்களே தயாரா இருங்க. அவங்க நெருங்கிட்டாங்க. அம்புகளை தயார் பண்ணுங்க. தாக்குங்க.
அதோ அங்க ஒரு வழி இருக்கு, அது வழியா உள்ள போக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் போறேன். நீங்க தனியா போக வேண்டாம். இல்ல, நான் முதல்ல அவங்கிட்ட பேசி பாக்குறேன். அவன் வழிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல மேரிக். எதிரியா இருந்தாலும் அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீ எவ்வளவோ தப்புகளை செய்ய, ஆனா இனிமே அதெல்லாம் செய்யாத. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். மன்னருடைய மகன் கிட்ட சொல்லி உன்னை மன்னிக்க சொல்லுவேன். அடுத்த மன்னனே நான் தான். அது கனவுலயே நடக்காது. இன்னைக்கு அரியணையில இருக்கிற அத்தனை பேருமே ஒரு காலத்துல கனவு கண்டவங்க தான். அது ஓ விஷயத்துல நடக்காது. அத நீ எனக்கு சொல்றியா? அரசனுக்கு அடிமையா இருக்கிறது தான் உன்னோட விதி. நாளைக்கு நான் அரசன் ஆனதும் எனக்கும் நீ அடிமைதான். மறந்துடாத. வாய மூடு. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீயா தெரிஞ்சிட்டா உயிரோட இருப்ப, இல்ல என் வளர்ச்சிக்கு தடையா எவன் வந்தாலும், படைச்சவனே வந்தாலும் முடிச்சிருவ. அரியாசனத்துல நான் உட்கார்றது உறுதி ஆயிடுச்சு. அத தட பண்ண எவன் வந்தாலும் மரணம் தான். அவன் சாக போறத நேர்ல பாக்குற பாக்கியம் உனக்கு இருக்கு. வந்துட்டியா? யார் உங்களை இப்படி பண்ணுது? நான் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனைய அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா? என் சக்திய உனக்கு கொடுக்கறேன்.
மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க போல இருக்கு. இந்த நாட்டுக்கு நீதான் அரசனாமே. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கிறதும் தப்பு, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு புத்தி இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்ப சண்டை போட போறியா இல்ல பேசிய கொல்ல போறிய? ஜெயிக்க பாக்கறியா? ஓ வீரன் என்னாச்சு? தீர்க்காம விட மாட்டேன்.
என்னைக்கு நான் அரசனை கொன்னறோம் அன்னைக்கே நான் உன் கதையையும் முடிச்சிருக்கணும். உன்னை இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சதுதான் நான் செஞ்ச தப்பு. இங்கேயே உன்னை முடிச்சிடறேன்டா. என் குழந்தை உயிரை குடிச்ச விட்டு என்ன நடக்குது? எங்க உண்மையிலேயே உன்னை எழுந்துருவணும்னு நான் பயந்துட்டேன்.